ஐ பனியாரோ டேய் சாமி கும்பிட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறியே சாமி கும்பிட வரைக்கும் பல்ல பட கூடாது சாப்பிட்டா என்னமா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை குத்திரண்டி சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா படாதடி ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க பாவம் அந்த மாப்பிள கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க முடக்கா பேசுன வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா போய் உன் அண்ணனை எழுப்பு பாவ ராசா சாத்திரியும் பவுலுமா வேலை தேடி அழிச்சு போய் படுத்து கிடக்குறான் அவனுக்கு பணி ஆரம்பம்னா கொள்ள பிரியா பணியாரமா அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன் சீக்கிரமா குளிச்சிட்டு வா சாமி கும்பிட நேரமாச்சு வடக்கே எதுமா இதுதான் வடக்க வடக்கே இதுதானா வடக்கே தலை வச்சு படுக்கிறதுனாலதான் கெட்ட கெட்ட கனமா வருது ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் விட்டுரு அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு படக்க தலை வச்சு படுத்தா என்னவா மூளை வளராம போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டையை பத்தி அவ்வளவு புரிசுன்னு பெண்றிக்க போறியா இல்லையா முடியாது அப்பாவை கூப்பிடுவேன் அப்பா எப்போ நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா ஏப்பா இந்த பணியாரம்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம் திங்கிறது தண்டச்சோறு அப்பா எழுநூத்து பழம் கருதாமணி எடுத்து வைக்கிறாங்க கன்னி பொண்ணுங்க தெத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க ஆமா கன்னி பொண்ணு செத்துட்டா கருவமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க ஐ அது கூட நல்லா தெரியும் அட சும்மா இருங்க சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க வாரும பிள்ளை கிட்ட சொல்லு மூஞ்சிய பாரு அதா பூவாயம்மா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே நீங்களும் அரும மகளும் எடுத்துக்கங்க அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா நல்ல வெள்ள உழுவ மாதிரி சரி சரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும் இன்னைக்கு நாள் நடுக வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க நீ வாராதா இந்த பணியாரம் பணியாரமா இவ்வளவு எனக்கா உனக்கு அம்மா கொடுப்பாங்க இத போய் அங்க என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயல்கள் கொஞ்ச நேரம் நம்மளே கறந்து வாங்கி போறது நான் வரப்பா டேய் என்னடா அது அது குடுத்துச்சு அது குடுத்துச்சு அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற ஆனா அதை பார்க்க முடியலையே பண்ணையார் மாவளாச்ச அவ்வளவு சுலபமா பாத்துட முடியுமா எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு சரி சும்மா நைன் நைன் பேசிக்கிட்டு இருக்காம சூடாடுறதுக்குள்ள பணியாரத்தை சாப்பிடு எனக்கு என்ன இந்தா யசவராஜ் காப்பி ஓடு அட நீ வேற பால இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளுகிளு போட்டுலாக்கா காலையில பணியாரம் சாப்பிட்றது வாய் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வர டீ போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு என்ன தயக்கற காலங்காத்துல கடமாரி வந்தீங்களா காலங்காத்தாலியா ஆமா பொழுது முடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிருத்துவம் தானே வேணாங்கிறது
நான் தான் பழனியாண்டி சிறுவன் வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காரருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்க முடியல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரும்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவரு வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களுக்கு தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்கு சொல்றேன். சரி சரி, எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு. பால் வாங்கிட்டு வர நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன்னா, நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலைய? என்ன சொல்ற மாதிரி இருக்கு? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா வீராயி இதராவ். எதுக்கியா குப்தா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? ஆப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனே இங்க வச்சுக்கிட்டு சாயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுவலை போட்டு சாமி கும்பிட நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளர்ந்து கூப்பிட்டு இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? சீரே சுடு, இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே முருக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி அடுப்புல என்னத்த வச்சிருந்தியா? கருகு ராசு அடிக்குது, வாடிய மவள அது கிடக்கு. நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றேன்? ஏண்டாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா தைய கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி
கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்தை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குத்தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன்னு இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி சாரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா, பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏ, எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடைகளா வேலை பார்த்திருக்கேன். அத விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கிட்ட படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்ப கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? ரெடியா இருங்க. முதுவ மீறி எவன் உன்ன பாக்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்ன எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேட்ட மக சக்கு, அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட பண்ணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே, இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். செம்பகம், அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்ல அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்ல அழுத்தி தேய். ஏன் பாட்டுக்கார பாடினா பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? அப்பதா இந்த போன் சட்டிய கொடு. சத்தியம் நீயே தரும தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீயப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உடனே உதைக்குது? ஏண்டா வெங்காயத்தை ஊறிடானா வெண்டைக்காய் எத்தினிட்டு இருக்கிற? ஊறிடா. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே வெங்காயம் உரிக்க சொல்லுங்க. டேய், வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசு பேசு, கவனிடா, உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா, எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா? இது பொம்பளை இல்லாத வீடு,
வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ண ஆதரவு. இல்லே முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு? நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏய் இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்தாங்க உரிச்சவங்காயம் கீழே போடு. இவனடா மூச்சரைக்க வந்து நிக்கிறான். பண்ணியார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டிச்சன பண்ணுது. உடனே ஐயா கூட்டு வர சொன்னாரு. ஏண்டா நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிட கூடாதா? அது என்ன பாட்டுக்காரன் பச்சை பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு. அவன் நிக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ வெங்காயம் உரிக்கலையா? ஆமா உரிச்சது போத, நீ போட. இந்த எத்தனை நாள் இருக்கான்? என்ன ஒரு பத்து நாள் இருக்கும். இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கான். கண்ணுக்குட்டிய பாக்கும்போது தெரியுத அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும். சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேமா. என்ன தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். ஏ மாறாதே, ஏ மாற்றாதே. இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத? ஆமா பித்தானக்கான. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்துருந்தேன், அது திருடிட்டு வந்து இடம் திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கள்ளித்தரம் வாங்கிட்டு. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முல்லைக்குடி தெரியுமா? முல்லைக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முல்லைக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே, அதை எடு. தெரியாதான்னு அவன் கிடக்குறான் சின்னப்பை, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்காந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி, மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை நான் உன்ன என்னமோ நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புரட்சிக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. முதலாளி இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன்.
இப்படி தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடைய பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பிய தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குது பாவம், பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க? இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு. என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு? அது யாருது? போய் தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கண்டா, சாவிய கூடுறா. அதுக்கு சாவி அது, இந்த கம்பியை போட்டு வந்துடும். நமக்கே தச்ச வாரி இருக்கு. நாயகா வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்கு தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போட்டா போட்டான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவணோ ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். பாவி தலியா தலியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா? இன்னும் கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல்ல, வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி. இல்ல, என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா
கடையை பாடுறா. ஐயோ முதலாளி, கடையை காணா வித்து பிடிக்கல? கடையை காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து கோழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து கோழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து கோழி? அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்க போடா. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா.